பச்சைப்பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சிருந்துருக்கேன். 6 மணி நேரம் 7 மணி ஊற வச்சு எடுத்தாச்சு. ஊற வச்சிருந்த பச்சைப்பட்டாணியை இந்த மாதிரி குக்கரில் வெயிட் போடாமலே வேக வச்சு எடுத்துக்கணும். இல்லைனா வெறும் பாத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாலட் செய்கிறதுக்கு வேக வச்சு எடுத்து வச்ச பச்சைப்பட்டாணி 1/4 கிலோ அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள், சாலட் செய்ய தேவையான பொருட்கள், பெரிய வெங்காயம் ஒரு 150 பெரிய வெங்காயம் நல்லா பொடி சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அதே மாதிரி தான். தக்காளி வந்து ரொம்ப பழுத்தக்களியாக கூடாது, ரொம்ப காயாக கூட கொஞ்சம் கல்லுமாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப பழமாக தான் டேஸ்ட் நல்லா இருக்கா, கொஞ்சம் நறுச்சு இருக்க இருக்கணும். அந்த மாதிரி டேஸ்ட் தக்காளி நல்லாயிருக்கும். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் காஞ்ச மிளகாய் கடுகு இந்த அளவுக்கு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கொரியண்டர் லீஃப் வந்து அப்படி தூவி விடுறதுக்கு, தாளிப்புக்கு தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுட்டுக்கும் தேங்காய் தான் கெட்டு வாங்கிக்கணும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, கரெக்டான ஊற்றினா போதும். தாளிக்க தேவையான ஊற்றினா ஏற ஊற்றக்கூடாது சொன்னால் இது சுண்டல் மாதிரி செய்ய கிடையாது. சும்மா தாளிச்சு விட்டு சுண்டல் மாதிரி தாளிச்சு விட்டு திருப்பி வந்து தக்காளி வெங்காயெல்லாம் சேர்க்க போகிறேன். அதனால் வந்து ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். கடுகு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பச்சைப்பட்டாணி வேக வைக்கும்போது தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். கரெக்டாக சேர்த்து தண்ணி அப்படியே வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி கீழே கூட சத்துக்கள்லாம் வேஸ்ட் ஆயிரும். வேக வச்ச பச்சைப்பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து நம்ம ஏற்கனவே இருந்து வேக வச்சு எடுத்தோடனே சேர்த்துட்டேன். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி தக்காளியும் பொடியாக கட் பண்ணிக்கணும். இதை விட பொடியாக கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம். கோரியன் ரிலீஃப் நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட தேவையில்லை, சூடாக ரொம்ப சூடாக தேவையில்லை. அந்த சூட்டோடய கிளறு கிளறி இறக்கிடலாம். அந்த பட்டாணி தாளிச்சு பார்த்தீங்களா, அந்த சூட்லேயே வந்து இந்த தக்காளி வெங்காயம் நறுத்து நறுச்சுருக்கணும். ரொம்ப வேகக்கூடாது. திருப்பி ஆஃப் பண்ணி விட்ருவோம். சால்ட்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இது காரம் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு பார்த்திங்களா, அந்த காரம் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்புல இருக்கா கரெக்டாக டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். ரோட்டோரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அங்கே எங்கேயும் தள்ளுவண்டு வச்சு விற்பாங்க. பட்டாணி சுண்டல் வச்சு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி ஆட் பண்ணி தருவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் செஞ்சாப்பலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எல்லாமே சாப்பிட்லாம். சத்தானது கூட பச்சை பட்டாணியில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கு. தக்காளி கொத்தமல்லி பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்த சத்தான பச்சைப்பட்டாணி சால்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே காரத்துக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப போடல. ஸோ எல்லா சின்ன குழந்தைங்க வந்து எல்லாமே சாப்பிட்லாம். ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா பிள்ளைங்க செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோடய அந்த புளிப்புத்தன்மை, தக்காளி புளிப்புத்தன்மை, அந்த வெங்காயத்தில் நறுச்சிருக்கக்கூடிய தன்மை எல்லாத்தையும் பிடிக்கும். ஏன்னா பச்சை கொத்தமல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃப்ளேவர்லாம் டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ராஜித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சைப்பட்டாணி சாலட்.